வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. நமக்கு சாப்பாடு எப்படிறா? கறி சாப்பாடு தான், ஆட்டு கறி, கோழி கறி. சரி இருக்கட்டும். யாரு? நம்முடைய முருகன். ஆமா, டாக்டர் முருகன் அவர்கள். முருகன் அண்ணா. ஆமா, நமக்காக திருவேளை நகரில அண்ணன் கொடி கட்டி ஆராய்ச்சி மணி அடித்து ஆயிரம் அண்ணன், அதாவது ஆயிரம் பேருக்கு அண்ண முதல் கொடுத்தார்களே, அது போல நம்முடைய நாடக கலைஞர்களுக்கு அவர்களுக்கும் நம்முடைய நாடக கலைக்கு சார்பாக மனமார்ந்த நன்றி. கோவல் நாடகம், கோவல் நாடகம் ஏழு ராத்திரி கதை. ஆமா, இன்று நாம் வைத்துள்ள நாடகம் வரணமலை தவசு. ஆமா, இளையல் கோவலம் கண்ணகி மாதன் பிறப்பு. பிறப்பு இன்று சில குறிப்பு நாடகத்தின் நாடகத்தின் நான்கா. நீங்க யார்? பேர் என்ன? பேர் என்ன? அதற்கு முன்பதாக திருப்புகள் என்பது ஆறு எழுத்து. ஆறு எழுத்து திருப்புகள் என்பது அது ஆறு எழுத்து. ஆறு எழுத்து திருப்புகளை எழுதியவர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர், அருணகிரிநாதர் முருகன் கடவுள். ஆமா, முருகன் பிறந்ததோ சரவண போகியில். சரவண போகியோ கங்கையிலிருந்து வந்தது. கங்கையோ 2011 நேத்திரம்பலத்து ஈசான் ஜடாபாரத்தில் உள்ளது. அந்த ஈசனாரின் மைத்துனரோ சிறிமன் நாராயணன். அந்த நாராயணனுடைய உந்தி கமலத்திலே பிரம்மதேவன் பிறந்தார். அந்த பிரம்மதேவனுடைய மனைவியோ சரஸ்வதி. அந்த சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை. வீணையிலிருந்து வந்தது நாதம். நாதத்தில் பிறந்தது சங்கீதம். சங்கீதத்தின் தலைவன் நாரதன். நாரதன் செய்வதோ கழகம். கழகம் அந்த கழகத்தில் வந்தவன் தக்கன். தக்கன் தக்கன் மகளோ சத்தி. சக்தி. சக்தி எடுத்த அவதாரம் அங்காள பரமேஸ்வரி அவதாரம். ஆமா, அந்த அங்காள பரமேஸ்வரி கையில் இருப்பதோ கபாலம். கபாலம் அந்த கபாலத்தில் பிறந்தவன் அசுரன். அசுரன் அந்த அசுரனை கொல்ல வந்ததோ சக்கரம். சக்கரம் அந்த சக்கரமோ ஸ்ரீ விஷ்ணுவுடையது. ஆமா, அந்த விஷ்ணு இருப்பதோ சேது என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் நடுவில். ஆமா, அந்த சமுத்திரத்தின் நடுவில் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் மீது ஸ்ரீமன் நாராயணன். அந்த நாராயணனுடைய திரு மார்பிலே ஆதிலட்சுமி. அவருடைய திரு பாதத்திலே பூமாதேவி அமர்ந்து ஈரேழு 14 புவனங்களிலும் என்ன நல்லது கெட்டது நியாயம் அதர்மம் அப்படி சொல்லக்கூடியதை பார்த்து யார் பக்தியுடன் இருக்கிறார்கள், பக்தி இல்லாமல் இருக்கிறார்கள். பக்தியுடன் இருப்பவர்களுக்கு என்ன வரம் கொடுக்கணும், பக்தி இல்லாமல் இருப்பவர்களுக்கு எப்படி ஒரு வரத்தை கொடுக்கணும், ஆமா அப்படி என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிறார்களே. அது போல நம்ம இப்படி கண்ணெடுத்து அனைவற்ற பேரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம அப்பா பெரியசாமி அப்பா தலைமையில இன்று நாடகம் வைத்திருக்கிறார்கள். இந்நாடகத்தை வைத்தவர்களும் நாடகத்துக்கு உறுதுணையாக இருப்பவர்களும் நாடகத்தை காண வந்திருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களும் அன்பு உள்ளங்களுக்கு வாழையடி வாழையாக பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு எம்பெருமான் திருப்பதியில் எப்படி அமர்ந்து தங்க கோபுரத்திலே அமர்ந்து எப்படி உலக மக்களுக்கு ஆசை கூறுகிறாரோ அவருடைய ஆசை எங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவல் அம்மனாகி பெரிய மாரியம்மன் வேண்டுகிறேன். வணக்கம். நான் யாரு? யாரு? பேர் என்ன? பேர் என்ன? 80 நான் யாரு? நீங்க யாரு? பேர் என்ன? பேர் என்ன? சொல்லுமா சொல்லுமா. தெரியலமா,
அம்மா நான் சுந்தர வடிவம் உள்ள சுந்தர மதன ரூபி என்னுடைய பெயரும் என் மாதிரி குணம் இந்த ஊர் உலகத்துல யாருக்குமே இருக்காது. ஆமா யாருக்கு இருக்காதா? ஏன் உனக்கு தெரியுமே? எனக்கு நல்லா தெரியுமே. ஆமா இருந்தாலும் என்னுடைய குணத்திற்கும் என்னுடைய அழகிற்கும் ஏற்ற பெயர் என் பேர் தான் நல்லமணி. ஐயோ நல்லமணியா? ஆமா பாரு நாய்க்கு மாலை அது நாய் பேர் முத்து மாலையா? அப்படியே நான் சொல்லுவேன். அப்படியே இரு இருங்க விடுங்க. நான் சொல்லுவேன் அப்படியே பின்னா அங்க சொல்றேன். இருந்தாலும் தாங்க மாட்டேன். இருந்தாலும் என்னை மாலை முடித்து அதாவது நான் எப்படி பிறந்தி எப்படி பிறந்த நான் யாராலும் உருவானி என்னுடைய தாயார் தந்தையார் யார் தெரியுமா? யாரம்மா? என்னுடைய தந்தையாரோ நாகஞ்செட்டி. சரி நாகஞ்செட்டிக்கும் நாகம்மைக்கும் பிறந்த என் பேர் தான் நல்லமணி. சரிம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன ரமேஷ் அண்ணா? என்னுடைய மகனும் ஆமா.